இந்தியாவின் எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்கிறார் தமிழக இளம் செஸ் வீராங்கனை ஆர் வைஷாலி அவர்கள் வைஷாலி இந்தியாவின் மூன்றாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற செஸ் வீராங்கனையாக தனது பெயரை வரலாற்றில் பொறித்திருக்கிறார் இந்தியாவின் முதல் இரு பெண் கிராண்ட் மாஸ்டர்கள் டி ஹரிஹா ஆவர் ஏற்கனவே வைசாலி அவர்களினுடைய சகோதரர் பிரக்யானந்தா கிராண்ட் மாஸ்டராக இருப்பதால் உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் சகோதரர்களாக இருக்கும் முதல் சகோதர சகோதரி என்ற சாதனையை பிரக்யானந்தா மற்றும் வைசாலி எட்டியிருக்கின்றனர் பிரக்யானந்தா கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாவது ஆண்டில் தனது பனிரெண்டாவது வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆகினார் தற்போது வைசாலி தகுதி பெற்ற முதல் சகோதர சகோதரி என்ற பெருமையையும் அவர்கள் சமீபத்தில் பெற்றது குறிப்பிடத்தக்கது பிரக்யானந்தா வைசாலியின் தந்தை ரமேஷ் பாபுவும் செஸ் போட்டியாளர் ஆவர் நான்காவது எல் ஓபி ரெக்கார்டு ஓபன் செஸ் போட்டியில் பங்கேற்றிருக்கும் வைசாலி இரண்டாவது சுற்றில் துருக்கியின் மூலம் இரண்டாயிரத்து ஐநூறு ஈலோ புள்ளிகளை எட்டி கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கான கடைசி தகுதியை நிறைவு செய்தார் கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கான விதிகள் இரண்டு இருக்கின்றன காலத்திற்கேற்ப பல மாற்றம் கண்டு அவை தற்போது ஃபீடே விதிகளின்படி இரண்டு வழிகளில் ஒரு செஸ் போட்டியாளர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை அடையல ஒன்று நாம்ஸ் என்று கூறப்படுகிறது மற்றொன்று ஈலோ என்ற தரவரிசைகளின் படியும் வழங்கப்படுகிறது நாம்ஸ் எனப்படுவது ஒரு போட்டியில் சிறந்த முடிவுகளை எட்டுவதாகும் இதன்படி ஒருவர் செஸ் போட்டியில் பங்கேற்று குறைந்த பட்சம் இருபத்தி ஏழு கேம்களிலாவது அவருக்கு சாதகமான முடிவுகளை கொண்டிருக்க வேண்டும் மற்றொன்று ஈலோ தரவரிசை இது ஒரு போட்டியாளரின் ஆட்ட தரத்தை மதிப்பீடு செய்வதற்கான தரவரிசை முறையாகும் இதில் ஒரு போட்டியாளர் இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகளை எட்டியிருக்க வேண்டும் இந்த அளவை ஒரு முறை எட்டினால் போதுமானது அதை அதை தக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதன் மூலம் கிராண்ட் மாஸ்டர்கள் தகுதியை பெற முடியும் மகளிர் உலக சாம்பியன்ஷிப் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் உலக சீனியர் சாம்பியன்ஷிப் கண்டங்கள் ரீதியான சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் வெல்லும் பட்சத்திலும் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெறலாம் தற்போது வைசாலி ஈலோ தரவரிசையின்படி இரண்டாயிரத்து புள்ளிகளை பெற்று கிராண்ட் மாஸ்டர் தகுதியை பெற்றிருக்கிறார் இந்தியாவில் இருக்கும் எண்பத்தி நான்கு கிராண்ட் மாஸ்டர்களில் இருபத்தி எட்டு பேர் தமிழர்கள் அவர் மாநிலத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் என்ற பட்டத்தையும் வைஷாலி பெற்றிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கிறது